Hi students, this is Alex here. Exercise 2.12, question number 7. Prove that log 2 plus 16 log 16 by 15 plus 12 log 25 by 24 plus 7 log 81 by 80 equal to 1. From LHS eduthukalam. LHS la first term log 2, that is simplest term, appadi irukatum. Plus, idu vandu 16 log. Idu 16 vandu nama basic terms la eludhana, idu 2 power 4. Whole divided by, idu 3 into 5. 15 வந்து நம்ம 3 into 5 அப்படினு போட்டுக்கோம் அடுத்து பிளஸ் 12 into log 25 வந்து 5 ஸ்கொயர் னு போட்டுக்கலாம் இப்போ 24 பாருங்க இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா 2 டைம் 12 2 டைம் 6 2 டைம் 3 அப்ப என்ன ஆகும்னா இது நம்ம 2 cube into 3 அப்படினு போடலாம் சோ 2 cube into 3 அப்படினு போட்டாச்சு பிளஸ் லாஸ்ட் டம் 7 log 81 வந்து 3 பவர் 4 இப்போ 80 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் 5 டைம் வந்து 16 வரும் 16 வந்து 2 பவர் 4 ஸோ 5 இன்ட்டு 2 பவர் 4 ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ரைம் டேர்ம்ஸில் எழுதிக்கணும் 2, 3, 5 அந்த மாதிரி எழுதியாச்சு இப்போ இதுக்கு நம்ம பவர் ரூல் அப்ளை பண்ணோம் பவர் ரூல் அப்ளை பண்ணால் இங்கே ஃப்ரண்டில் இருக்க இந்த நம்பர் வந்து இது ஃபுல்லுத்துக்குமே பவர் ஆகும் ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ரண்டில் இருக்க இந்த நம்பர் வந்து இது ஃபுல்லுத்துக்குமே இங்கே பவரில் வரும் ஸோ இங்கே ஃப்ரண்டில் இருக்க நம்பர் வந்து இது ஃபுல்லுத்துக்குமே இங்கே பவர் பவரில் வரும் இப்போ என்ன ஆகும் பாருங்க நமக்கு லாக் டூ இருக்கு பிளஸ் இது லாக் இது நான் தனித்தனியாக பவர் எடுத்துடணும் ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு ஹோல் பவர் 16 அப்படின்னு போட்டிருக்கேன் அதேமாரி பிளஸ் லாக் 5 ஸ்கொயர் பை 2 கியூப் இன்டூ 3 இதுக்கு ஹோல் பவர் 12 பிளஸ் லாக் 3 பவர் 4 பை 5 இன்ட்டு 2 பவர் 4 இதுக்கு ஹோல் பவர் 7 இப்போ பாருங்க இது வந்து log 2 இருக்கு ஓகே பிளஸ் log இது வந்து 16 இன்டு 4 ஸோ 2 பவர் 64 டிவைடட் பை 3 பவர் 16 இன்டு 5 பவர் 16 பிளஸ் log 5 பவர் 24 பை 2 பவர் 36 இன்டு 3 பவர் 12 பிளஸ் log 3 பவர் 28 பை 5 பவர் 7 இன்டு 2 பவர் 28 அப்படின்னு வந்திருக்கு இப்போ இதில் லாக் ரூல் அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு லாக் தான் வரும் மீது எல்லாம் ப்ராடக்டில் வரணும் ஸோ 2 இன்டு 2 பவர் 64 பை 3 பவர் 16 இன்டு 5 பவர் 16 இன்டு 5 பவர் 24 இன்டு 2 பவர் 36 இன்டு 3 பவர் 12 இன்டு 3 பவர் 28 பை 5 பவர் 7 இன்டு 2 பவர் 28 அப்படின்னு ஒரே இதில் ப்ராடக்டில் போட்டாச்சு இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் குரூப்பிங் பண்ணணும் இது வந்து 2 பவர் 1 இது 2 பவர் 64 அப்புறம் இங்கே ஒரு 2 பவர் இருக்கு இங்கே ஒரு 2 பவர் இருக்கு இது எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணி ஒரே டேர்மாக எழுதும் போது நமக்கு லாக் ஆஃப் 2 பவர் இது வந்து 1 இல்லையா ஸோ 1 பிளஸ் 64 மைனஸ் 36 மைனஸ் 28 அப்படின்னு வரும் ஸோ டூவோட பவர் எல்லாம் இங்கே வந்துருச்சு இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் இங்கே மேலே போச்சுன்னா மைனஸில் வந்துடும் இப்போ அதே மாதிரி அடுத்த டேர்ம் என்ன இருக்குது இன்ட்டு 3 த்ரீக்கு பவர் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் த்ரீக்கு வந்து இங்கே ஒரு 28 இருக்குது ஓகே இங்கே வந்து 16 12 இருக்குது நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த 3 பவர் 20 இது ரெண்டும் சேர்ந்தால் 3 பவர் 28 இந்த 3 பவர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் ஓகே அதுக்கப்புறம் 5 பவரில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஸோ ஆட் பண்ணி நம்ம இங்கே டைரெக்டாக போட்டுடலாம் ஆக்சுவலாக அதுவும் கேன்சல் பண்ணலாம் பட் ஓகே இது தனித்தனியாக இருக்கிறனால நம்ம அந்த ஒரு டேர்ம் மட்டும் எழுதிடலாம் ஸோ 5 பவர் ஆல்ரெடி மேலே 24 இருக்குது கீழே வந்து மைனஸ் 16 மைனஸ் 7 இருக்குது இப்போ இது மொத்தமாக லாக் ஆஃப் 2 பவர் இது டோட்டலாக பாருங்கள் இது வந்து 65 இது வந்து ஒரு 64 அப்போ டோட்டலாக 1 தான் வருது 2 பவர் 1 அதேமாரி 5 பவர் இது வந்து டோட்டலாக 23 இது 5 பவர் 1 வந்துருச்சு ஸோ டோட்டலாக நமக்கு லாக் 10 அப்படின்னு வந்துருச்சு பேஸ் எதுவுமே எழுதலைன்னா அங்கே 10 பேஸ் இருக்கிறதா அசம்ஷன் இப்போ எல்லாத்துக்குமே பேஸ் கொடுக்கவே இல்லை இல்லையா அது வந்து 10 இருக்கதா அர்த்தம் ஸோ இது லாக் நம்பர் அண்ட் பேஸ் நம்பர் சேமாக இருக்கும்போது அது வந்து 1 ஆகிடும் அதோட ரூலை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ லாக் ஏ பேஸ் ஏ அது வந்து 1 ஸோ லாக் 10 அப்படின்றது 1 இதுதான் வந்து நமக்கு ஆர்எச்எஸ்ல இருக்குது